Hello friends, welcome. Welcome to my channel Healthy Food with Triveni. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். சீஸ் ஸ்டஃப்ட் பனீர் பால்ஸ் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். பனீர் சீஸ் பால்ஸ் செய்யறதுக்கு நான் 1 லிட்டர் பால் உடைச்சிட்டு அதுல இருந்து கெடச்ச பனீர் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் இதல போட்டுறேன். இந்த பொட்டேட்டோவை நான் வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அத போட்டுர்க்கேன். ஆனியன் கட் பண்ணிருந்தேன் ஃபைனா அத போட்டுக்கறேன். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார், கொஞ்சமா ஆரிகானோ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருந்தா நீங்க அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் chili powder. எங்கிட்ட chili flakes இருக்குல அதனால நான் chili powder யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட chili flakes இருந்தா நீங்க அத போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு white pepper powder. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கறேன். நீங்க ஓட்ஸ் ஃப்ளேக்ஸா கூட போட்டுக்கலாம், பட் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கறேன். இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நான் நல்லா mix பண்ணிட்டு ஒரு கொஞ்சமா சீஸ் நான் திருவி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணனும். அது எப்படி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பால் ஷேப் க்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இத ஃபிளாட்டா தட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கங்க. இப்படி சீஸ் ஸ்டஃப் பண்றதுக்கு வேணும் இல்லையா கொஞ்சம் இடம். இப்போ ஒரு கொஞ்சம் சீஸ் எடுத்துட்டு இதுக்குள்ள இப்படி ஸ்டஃப் பண்ணுங்க. சீஸ் கியூப்ஸா வெச்சா அவ்வளவு சீக்கிரம் அது மெல்ட் ஆகிறது இல்ல. இப்போ வந்து இப்போ இத இப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் மத்த பனீர் பால்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த எல்லா பனீர் பால்ஸ் ரெடி பண்ணிட்டு சீஸ் ஸ்டஃபிங் பண்ணிட்டு இதுல வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா, அப்புறமா கொஞ்சமா உப்பு, அப்புறம் ஒரு கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து mix பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர், அப்புறம் ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டையும் mix பண்ணி வச்சிருக்கேன். இதுல இந்த பனீர் பால்ஸ் இதுல கோட் பண்ணிட்டு இதுல ஒரு லாஸ்ட் கோட்டிங் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இத ஃப்ரை பண்ணலாம். இப்போ இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத இந்த மாதிரி ஒவ்வொண்ணா கோட் பண்ணிக்கங்க. இது எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணுங்க. இதுல உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் மட்டுமே இருந்தா நீங்க அத கூட யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்றேன். ஓட்ஸ் பவுடர் அப்புறம் பிரெட் கிரம்ஸ். ஓட்ஸ் நீங்க வேணும்னா ஃப்ளேக்ஸா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க கையில, அதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க கோட் பண்ணி ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுட்டு அப்புறம் எப்ப வேணுமோ நீங்க செஞ்சுக்கலாம். நம்ம ஒன்னொன்னா போட்டுடலாம். இதுல நான் இன்னைக்கு இதை டீப் ஃப்ரை தான் பண்றேன். நீங்க வேணும்னா இதை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். இதை நீங்க ஓவன்ல கூட வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்க ஓவன்ல இதை வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது குக் ஆகிறதுக்கு. இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் போது நீங்க எடுத்துடலாம். இதை வந்து நீங்க லோ ஹீட்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க வேணா, இந்த மாதிரி மீடியம் ஹீட்டா இருந்தா போதும். கடையில வந்து ரெடிமேடா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எப்ப வேணும்னா ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க மினிமம் ஒரு 3-4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி செய்யலாம். ஒண்ணு கூட உடையவே இல்லை பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. எதுவுமே உடையல இதுல. நம்ம இதுல ஓட்ஸ் அப்புறமா பிரெட் கிரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா,
இது எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துறலாம் ரொம்பவே யம்மி அண்ட் டெலிஷியஸான இந்த சீஸ் ஸ்டஃப்ட் பன்னீர் பால்ஸ் ரெடி ஆயிருச்சு இதை வந்து நான் டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இது மேயோனீஸோ இல்லை க்ரீன் சட்னி கூடவும் சர்வ் பண்ணலாம் ஆனால் இது டொமேட்டோ சாஸ் கூடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா சீஸ் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆயிருக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் கூடவே கொஞ்சம் டீ இருந்தால் உங்களோட ஈவினிங் அட்டகாசமாக இருக்கும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னா இதில் வந்து நான் சீஸ் துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் சீஸ் க்யூப்ஸாக சேர்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகிறது கிடையாது நான் ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு சீஸ் இந்த மாதிரி துருவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க